டிசம்பர் 16 ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் தருமபுரி மாவட்டம் முழுவதும் சென்றடைய தமிழக அரசிடம் வலியுறுத்தியுள்ளதாக தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் பேட்டி. தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் உயர் திரு எஸ்பி வெங்கடேஸ்வரன் அவர்கள் செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில், மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களிடம் அன்றைய கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தலின்படி ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இன்றளவும் தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் முழுமையாக சென்றடையவில்லை. அந்தந்த பகுதிகளில் உள்ள குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றனர். மேலும் பல இடங்களில் இன்னும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. இதுகுறித்து சட்டமன்றத்திலும் துறை ரீதியான அதிகாரிகளிடமும் வலியுறுத்தி உள்ளதாகவும், விரைவில் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும், ஒகேனக்கல் பகுதியிலிருந்து வெளியேறும் உபரிநீர் திட்டத்தை தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஏரி குளம் குட்டைகளுக்கு சென்றடைய அரசு வழிவகை செய்ய வேண்டும் எனவும், இதுகுறித்து மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களிடமும் அதிகாரிகளிடமும் கோரிக்கை மனு அளித்துள்ளதாகவும், விரைவில் இந்த திட்டம் அமலுக்கு வரும் எனவும் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் எஸ்பி வெங்கடேஸ்வரன் அவர்கள் அளித்த பேட்டியில் கூறியுள்ளார். நன்றாக தெரியும், நான் பன்னீர்செல்வம் ஐயாவுடைய கூட்டத்தில் நான் கலந்துங்கிறேன், கூட்டத்தில் பேசுவார். தொடர்ந்து வலியுறுத்தினால அன்று கூட்டணியாக இருந்ததுனால ஐயா சொன்னதில் கலைஞர் அன்னைக்கு அறிவிச்சார். அந்த திட்டம் மூலமாக தான் ஒகேனக்கல் தண்ணி வந்திருக்குது. ஆனால் அந்த தண்ணீர் மக்களுக்கு முறையாக இன்றளவு கிடைக்கவில்லை. காரணம் என்னென்னா, அந்த ஒகேனக்கல் தண்ணியும் லோக்கல் சோர்ஸ் ஆகும் போர்வெல் போட்ட தண்ணியும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு சில இடத்துல ஒகேனக்கல் தண்ணி வந்து மற்ற கலந்து வருது. அதனால் அந்த திட்டம் இன்னும் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சட்டமன்றத்தில் ஒரு துணை கேள்வி நான் கேட்டேன். அப்போ நேரு அமைச்சர் இருந்து தெளிவாக பேசினாரு. உறுப்பினர் சொல்கிறது உண்மைதான், கண்டிப்பாக வருங்காலத்தில் எல்லா வீட்டும் ஒகேனக்கல் தண்ணி முறையாக கலக்காமல் தண்ணியை நான் கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லுகிறார். கண்டிப்பாக அது ஒகேனக்கல் அந்த தண்ணீர் எல்லா வீட்டுக்கும் கிடைக்கும்.